ஏழு முத்திரைகள். ஜான், இயேசுவை பற்றி இன்னும் சொல்லுங்கள். அவர் எப்படி இருந்தார்? ரத்தம் அவரது கை கால் எங்கும் வழிந்து கொண்டிருந்தது. அவரது மூச்சும் குறைந்து கொண்டே வந்தது. என்னால் அதை தாங்க முடியவில்லை. பயங்கரமான குளிர், வித்தியாசமான காற்று அப்போது வீசியது. அவரது தாய் தன் முக்காட்டினால் முகத்தை மூடிக்கொண்டார். அவர் சொன்னார், இதோ உன் மகன் என்னை பார்த்து பார்ப்பதை புத்தகத்தில் எழுது. ஆசிய சபைகளுக்கு அவைகளை அனுப்பு. ஏழு குத்து விளக்கின் மத்தியில் பிள்ளையங்கி தரித்து மார்பர்கே பொற்கட்சியை கட்டியிருந்த மனுஷகுமாரனை கண்டேன். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமுள்ள வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல் இருந்தது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். ஆண்டவரே, அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகளையும் எழுது.